ரந்தி தேவன். ரந்தி தேவன் என்பவன் சந்திர வம்சத்தில் வந்த ராஜா. இவன் ஏகப்பட்ட யாக யஜ்ஞாதிகளை செய்த விஷயம் மகாபாரதத்தில் வருகிறது. இப்படி கர்மானுஷ்டத்திலேயே ஈடுபட்டிருந்ததால் இவனுக்கு ஜீவகாருண்யம் வற்றிவிடவில்லை என்கிற கதையை ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. பழைய சாஸ்திரங்களில் இஷ்டம் பூர்த்தம் என்று ஜனங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறது. இவற்றில் இஷ்டம் அல்லது இஷ்டி என்பது யாக யஜ்ஞாதிகள். தசரதன் புத்திர காமேஷ்டி பண்ணினான் என்கிறோமே, அது புத்திர காம இஷ்டிதான். அதாவது பிள்ளையை விரும்பி செய்த இஷ்டி யாகம். பூர்த்தம் என்பது என்னவென்றால், அதுதான் தற்காலத்தில் ரொம்ப பேர் நம் மதத்தில் இல்லாதது என்று நினைக்கிற சோஷல் சர்வீஸ். கிணறு குளம் வெட்டுவது, ரோடு போடுவது, கோயில் கட்டுவது முதலிய சமூக பணிகளுக்கு பூர்த்தம் என்று பேர். இஷ்டம் செய்ய சில பேருக்குத்தான் அதிகாரம் உண்டு, அது ரொம்ப கஷ்டம் கூட, நியமங்கள் ஜாஸ்தி. பூர்த்தம் இப்படி இல்லை. பாமர ஜனங்களிலிருந்து ஸ்ரௌதிகள் வரை இல் ஏழை பணக்காரன் அந்த ஜாதிகாரன் இந்த ஜாதிகாரன் என்கிற பேதம் கொஞ்சம் கூட இல்லாமல் சகல ஜனங்களும் ஒன்று சேர்ந்து பண்ண வேண்டியதே பூர்த்தம். பூர்த்தத்தை பற்றி பின்னால் இன்னும் சொல்கிறேன். இப்போது ரந்தி தேவன் கதையை பார்க்கலாம். இந்த ரந்தி தேவன் யஜ்ஞங்கள் செய்து ஏகமாக தட்சிணை கொடுத்து தானம் பண்ணினான். அவனுடைய கஜானா முழுக்க காலியாகிவிட்டது. ஒரு செல்லா காசு பாக்கி இல்லை. அப்படி வாரி வாரி தேஹி என்று வந்தவர்களுக்கெல்லாம் நாஸ்தி என்று சொல்லாமல் தானம் பண்ணிவிட்டான். அப்போது பகவான் மகாவிஷ்ணு ஒரு சோதனை பண்ணினார். ராஜ்யத்திலே பெரிய பஞ்சம் வரும்படியாக பண்ணிவிட்டார். நியாயமாக பார்த்தால் யஜ்ஞம் செய்வதே மழை தானிய சமிருத்திக்காகத்தான். இப்போது நேர் மாறாக ஒரே பஞ்சமாகிவிட்டது. அப்போதும் ரந்தி தேவன் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தானம் பண்ணி கொண்டே வந்தான். கடைசியில் ராஜாவான அவனுக்கும் அவனுடைய ராஜ குடும்பத்துக்குமே ஒருவேளை கூழுக்கு கூட கதியில்லை என்ற நிலைமை வந்துவிட்டது. ஆனால் கொடுத்தே பழகிய அவன் யாச்சகம் பண்ணவில்லை. 48 நாள் ஒரு மண்டலம் குடும்பத்தோடு சுத்த உபவாசம் இருந்துவிட்டான். அப்புறம் எப்படியோ வெளியிலே ராஜ குடும்பம் பட்டினி கிடக்கிறது என்று தெரிந்துவிட்டது. ஆனானப்பட்ட ராஜா வள்ளலாக பிரஜைகளை ரட்சித்தவன் குடும்பத்தோடு வயிற்காய கிடக்கிறான் என்றவுடன் யாரோ எப்படியோ கொஞ்சம் கோதுமை கஞ்சியும் தண்ணீரும் சேகரம் பண்ணி 49வது நாள் அன்று அவனுக்கும் அவனுடைய பத்னி புத்திரர்களுக்குமாக அனுப்பி வைத்தார்கள். முதுகோடு வயிறு ஒட்டி கொள்கிற மாதிரி காய்ந்து கிடந்த ஸ்திதியில் இது தேவாமிரதமாக வந்தது. ஆசையோடு அந்த கஞ்சியை ராஜ குடும்பத்தினர் வாயில் விட்டு கொள்ள போகிற சமயம் அப்போது பார்த்து ஒரு பிராமணன் அங்கே வந்து சேர்ந்தான். பிக்ஷாம் தேஹி என்று துளி அன்னம் விழுமா விழுமா என்று வயிறு தபித்து ஏங்கிக் கொண்டிருந்த சமயம் ராஜாவாக பஞ்ச பக்ஷம் சாப்பிட்டவன் பஞ்சத்தில் அடிபட்டு துடித்து கொண்டிருக்கும் போது கடைசியில் கொஞ்சம் கஞ்சி கிடைத்ததென்றால் சொல்லி வைத்தார்போல் அப்போது யாஜகர் வந்துவிட்டார். ரந்தி தேவன் யாஜகரை பார்த்தான். எப்படி பார்த்தான்? சன்னியன் பிடித்தவன் எங்கே வந்தான் என்றா? இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனாகவே அந்த பிராமணனை பார்த்தான். நல்ல வேளை, இதை நானே சாப்பிடாமல் இந்த க்ஷணத்தில் இவர் வந்தாரே, நான் பகவத் அபச்சாரம் செய்யாமல் காப்பாற்றினாரே என்று சந்தோஷப்பட்டான். அவனுடைய பத்னி புத்திரர்களும் உதார குணத்தில் அவனுக்கு குறையாதவர்கள். எல்லோரும் தங்களிடம் இருந்ததை பங்கு போட்டு பிராமணனுக்கும் கொடுத்தார்கள். அது இவர்களுக்கே போதும் போதாததாகத்தான் இருந்தது. ஆனால் அதிலே கணிசமாக ஒரு பங்கு யாஜகருக்கு கொடுத்து அவரை திருப்திப்படுத்தி அனுப்பினார்கள். பாக்கியை ராஜ குடும்பத்தினர் சாப்பிட இருந்தபோது மறுபடியும் ஒரு யாஜகன் முளைத்தான். இப்போது வந்தவன் 4வது வர்ணத்தவன். பசிக்கும் கருணைக்கும் வர்ணம் ஜாதி என்ற பேதங்கள் உண்டா என்ன?
இவர்கள் ஏற்கனவே குறைந்து போய்விட்ட கஞ்சியிலிருந்தும் தாங்கள் கால்வயிறு சாப்பிட்டால் போதும் என்று கொஞ்சமே வைத்துக்கொண்டு பாக்கியை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டார்கள். ராஜாவின் கண்ணில் இவனும் விஷ்ணுவாகத்தான் தெரிந்தான். மிச்சமிருந்த கஞ்சியில் மற்றவர்கள் தங்கள் பங்கை குடித்தார்கள். ரந்தி தேவன் மாத்திரம் இந்த சமயத்திலும் ரெண்டு ஜீவன்களுக்கு உபகாரம் பண்ணும்படியாக பகவான் அனுகிரகம் செய்ததையே நினைத்து கொண்டோ என்னவோ சாப்பிடாமல் யோஜனையில் இருந்தான். இவனுக்கு சாப்பிடுகிற எண்ணம் வந்த அதே சமயத்தில் மறுபடியும் ஒரு தீன குரல் வந்தது. மனுஷ குரலோடு நாய்கள் குறைப்பு வேறு. நாய்களை பிடித்து கொண்டு ஒரு வேடன் வந்து நிற்கிறான். இந்த கஞ்சிக்குத்தான் போட்டியாக வந்திருக்கிறான். நாய்கள் நாய்க்காரான் எல்லோருமே ரந்தி தேவனுக்கு நாராயண ஸ்வரூபமாகத்தான் தெரிந்தார்கள். வேதத்தில் ஸ்ரீ ருத்ரத்தில் பரமேஸ்வரனை நாய்களின் உருவத்தில் இருக்கிறவன், நாய்களை வைத்திருக்கிற வேடனாக இருக்கிறவன் என்று சொல்லியிருக்கிறது. ரந்தி தேவன் வாஸ்தவத்திலேயே அப்படி ஈஸ்வர ரூபமாக பார்த்தான். ரந்தி தேவனுக்கு அப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தது. நாராயணன் தான் இப்படி நாய்களாகவும் அதை பிடித்து கொண்டு வருபவனுமாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான். தனக்கு பசி இருப்பதாக வேஷம் போடுகிறான். அதை தணிப்பதுதான் பகவத் ஆராதனம் என்று நினைத்தான். கொஞ்சம் கூட மனஸ்கலங்காமல் தன் பங்கில் பாக்கி இருந்த கஞ்சி முழுவதையும் அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டான். நாய்க்கு நமஸ்காரம், நாயின் யஜமானனுக்கு நமஸ்காரம் என்று ருத்ரம் சொல்கிற மாதிரியே அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினான். இப்போது அவனிடம் இருந்ததெல்லாம் வெறும் தீர்த்தம்தான். ஒரே வறட்சி காலமா ஆதலால் அந்த தீர்த்தம் கிடைப்பது கூட ரொம்ப துர்லபமாகத்தான் இருந்தது. அதையாவது பானம் பண்ணினால்தான் இவனுடைய ஜீவன் உடம்பிலே நிற்கும் என்கிற ஸ்திதி. இப்போதும் பகவான் சோதனையை நிறுத்தவில்லை. ஜலத்தையாவது குடித்து பிராணனை ரட்சித்து கொள்ளலாம் என்று இவன் பார்க்கிற போது மறுபடியும் சாமி தாகம் தாகம் என்று பிரலாபம் வந்தது. அந்த தண்ணீரையாவது ஊத்து சாமி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பஞ்சமன் புலையன் வந்து நின்றான். அப்போது ரந்திதேவன் சொன்னதாக பாகவதத்தில் ரெண்டு ஸ்லோகங்கள் வருகின்றன. ரெண்டும் ரெண்டு ரத்னங்கள். தியாகத்துக்கு பரோபகாரத்துக்கு இதைவிட பெரிய மந்திரம் இல்லை என்று சொல்லலாம். அதை அவன் சொன்ன வார்த்தையிலேயே சொல்கிறேன். அப்புறம் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். ந காமையே அகம் கதிம் ஈஸ்வராத் பராம் அஷ்டர்த்தி யுக்தாம் அபுனர்பவம் வா ஆர்த்திம் பிரபத்தியே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்தியதுகாஹா. ருத்தி என்றால் சித்தி என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அற்புத சக்திகளை, மிரக்கல்கள் செய்கிற சக்திகளை எட்டு சித்திகள் அல்லது ருத்திகள் என்று சொல்வார்கள். இந்த அஷ்ட ருத்தி தான் அஷ்டர்தி என்றும் ஸ்லோகத்தில் வருகிறது. இவை இருந்துவிட்டால் சர்வ லோகத்தையும் ஆட்டி படைத்து ஆளலாம். ரந்திதேவன் என்ன சொல்கிறான் என்றால், பராம் உயர்ந்ததான இந்த சித்திகளை பெறுகிற கதிம் வழியை கூட நான் ஈஸ்வராத் ஈஸ்வரனிடமிருந்து ந காமையே இச்சிக்கவில்லை, பிரார்த்திக்கவில்லை. எனக்கு மகாசக்திகள் வேண்டுமென்று கூட பிரார்த்தனை பண்ணவில்லை. சரி, அப்படியானால் இந்த சக்தியெல்லாம் அடங்கி அப்படியே பரமசாந்தமாக ஆடாமல் அசையாமல் இருக்கிற சமாதி நிலையை மோக்ஷத்தை பிரார்த்திக்கிறானா? மறுபடியும் மறுபடியும் பிறவா நெறியான புனர்பவம் என்ற முக்தியை விரும்புகிறானா? அதுவும் எனக்கு வேண்டாம். ந காமையே அகம் அபுனர்பவம் வாஹா. பின்னே ஈஸ்வரனிடமிருந்து எதைத்தான் இவன் இச்சித்து பிரார்த்திக்கிறானாம்? புழுவாகவோ பூச்சியாகவோ பக்ஷியாகவோ மிருகமாகவோ மனுஷியனாகவோ சரீரம் என்று ஒன்றை வைத்து கொண்டு இத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றனவே. இந்த அகில அனைத்து தேகபாஜாம் சரீரம் படைத்த பிராணிகளுக்கும் ஏதாவது துன்பம் இருக்கிறதல்லவா? ஆர்த்தி என்றால் துன்பம், துக்கம். அந்த துன்பத்தை ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிற உள்ளம்தானே உணர்கிறது. உள்ளே இருப்பதால்தான் அதற்கு உள்ளம் என்று பெயர். அந்த அந்தஹ உள்ளே ஸ்திதஹ இருப்பது அந்த உள்ளம்தான்.
எப்படியோ ஒரு தினசில் என்னால் மட்டும் அந்த உள்ளங்களுக்குள் இருக்க முடிந்துவிட்டால் ஜீவராசிகளின் துன்பம் எல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்து விடுமல்லவா? இப்படி சகல ஜீவர்களின் கஷ்டத்தையும் வாங்கி கொண்டு அனுபவிக்கிற சக்தியைத்தான் ஈஸ்வரா உன்னிடம் நான் விரும்பி பிரார்த்திக்கிறேன். ஏன எதனால் பிராணிகள் அதுக்காக துக்கமற்றவையாக பவந்தி ஆகுமோ அதைத்தான் உன்னிடம் வேண்டுகிறேன் என்கிறான். துக்கம் என்பது பாப கர்மாவினால் தான் வருகிறது. ஒருத்தருடைய பாபத்தை இன்னொருத்தர் வாங்கி கொண்டு அனுபவிப்பதை விகாரியஸ் சஃபரிங் என்று சொல்வார்கள். ஜீசஸ் இப்படித்தான் லோகம் பூராவின் பாபத்தையும் வாங்கி கொண்டு தீர்ப்பதற்கே சிலுவையில் அறைப்பட்டதாக சொல்வார்கள். அந்த உத்கிருஷ்டமான தியாக சிந்தனை நம் மதத்துக்கு புதிதானதல்ல. ரந்திதேவன் வேண்டினது இதைத்தான். அகில தேக பாஜாம் ஆர்த்திம் பிரபத்யே, சகல உயிரினத்துடையவும் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இதைத்தான் வேண்டினான். இதில் பிரபத்யே என்று ஒரு வார்த்தை வருகிறது. அநேக ஸ்தோத்திரங்களில் முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்களில் சரணம் பிரபத்யே, சரணம் பிரபத்யே என்று வருவதை கேட்டிருப்பீர்கள். வேதத்திலேயே இருக்கப்பட்ட ஸ்ரீ சுக்தத்திலும் துர்கா சுக்தத்திலும் சரணம் பிரபத்யே என்று வருகிறது. பிரபத்யே என்றால் அடைக்கலம் புகுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன் என்று அர்த்தம். ஒன்றிடம் சர்வசங்க பரித்தியாகம், டோட்டல் சரண்டர் பண்ணிவிடுவதுதான் பிரபத்தி. அதாவது சரண்டர் பண்ணுகிறவன் தன்னை அடியோடு சைஃபராக்கி கொண்டு விட வேண்டும். அப்போது எதனிடம் இவன் சரண்டர் பண்ணுகிறானோ அது இவனை ஆட்கொண்டு அப்படியே ரொப்பிவிடும். இப்படியே பகவானிடம் தன்னை அடியோடு சைஃபராக்கி கொண்டு அவனாலேயே பூராவும் ரொப்பப்படுகிற நிலையைத்தான் பொதுவாக நாம் பார்க்கிற ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றிலும் பிரபத்யே பிரபத்யே என்று சொல்லியிருக்கிறது. மகாலட்சுமியை துர்காதேவியை சரணடைகிறேன் என்று வேத சூக்தத்தில் வருகிற மாதிரி மற்ற ஸ்தோத்திரங்களில் இந்த சுவாமியை சரணடைகிறேன், அந்த சுவாமியை சரணடைகிறேன் என்று ஒவ்வொரு சுவாமி பெயரை சொல்லி வரும். உபனிஷத்தை சாந்தி பாட்ட கிரமத்தில் ஆரம்பிக்கும் போது மோக்ஷத்தில் நாட்டமுடைய முமூக்ஷுவான நான் புத்தியை பிரகாசிக்க பண்ணும் பரமாத்மாவை அடைக்கலம் புகுகிறேன் என்ற போதும் இந்த சரணம் பிரபத்தியே வருகிறது. ஆனால் ரந்தி தேவன் என்ன சொன்னான்? ஆர்த்திம் பிரபத்தியே என்றான். ஆர்த்தி என்றால் துன்பம், இன்னல், கஷ்டம். பரமாத்மா என்னை அப்படியே ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லாமல் ஜீவலோகத்தின் சகல கஷ்டமும் என்னை பூராவாக ஆட்கொண்டு என்னிடமே வந்து சேரட்டும், நான் லோகத்தின் கஷ்டத்துக்கு சரணாகதி பண்ணுகிறேன் என்று பரம தியாக நிலையில் இருந்து கொண்டு சொல்கிறான். எல்லோரும் பொதுவாக என்ன வேண்டுவோம்? எல்லா இன்பமும் எனக்கு கிடைக்கட்டும் என்றுதான். ரந்தி தேவனோ எல்லார் துன்பமும் எனக்கு வந்து சேரட்டும் என்கிறான். எல்லா ஜீவராசிகளின் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறேன், அதனால் அவற்றின் துக்கம் தீரட்டும் என்றான். இன்னொரு ஸ்லோகம் சொன்னான். க்ஷூத்ரிக்ஷ்ரமோ காத்ர பரிப்ரமச்ச தைன்யம் க்ளமச்சோக விஷாத மோகாக சர்வே நிவத்தாக கிருபணஸ்ய ஜந்தோஹோ ஜிஜீவிஷோ ஜீவ ஜலார்ப்பணாத்மே. பெரிய ஸ்ரௌதிகளுக்கு தானம் பண்ணுகிற போது மந்திரம் சொல்லி கொண்டு தீர்த்தம் போடுகிற மாதிரி அந்த பஞ்சமனுக்கு தன்னிடம் எஞ்சியிருந்த தீர்த்தத்தையும் தத்தம் செய்து கொண்டு ரந்திதேவன் இந்த ஸ்லோகத்தை சொன்னான். இதற்கு என்ன அர்த்தம்? இதோ இந்த ஜலத்தை கொடுக்கிறேனே, இது இந்த பஞ்சமன் ஒருத்தனுக்கு மட்டும் தாகசாந்தி தாபசாந்தி பண்ணுவதா? இல்லை, சர்வபூத அந்தராத்மாவான நாராயணனாக இவனை நினைத்தல்லவோ இதை இவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். அதனால் இந்த ஜலமே சகல உயிர்களுக்கும் தாக சாந்தியை துக்க நிவர்த்தியை கொடுக்கட்டும். ஜீவ ஜிஜீவிஷோ உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பும் கிருபணஸ்ய நிராதரவான ஜந்தோகோ சகல பிராணிகளும் மே நான் கொடுக்கிற இந்த ஜலார்பணாத் தீர்த்த தானத்தால் க்ஷூத் பசி த்ருட் தாகம் இவற்றால் ஏற்படும் ஸ்ரமஹ ஸ்ரமத்திலிருந்தும்
காத்ர பரிப்ரமஷ்ய, வியாதி வக்கை மாதிரியான சரீர கஷ்டங்களிலிருந்தும் தைன்யம், மனசின் கஷ்டமான தீன நிலை, க்ளமஹ மனத்தளர்ச்சி, சோக விஷாத மோகாக துக்கம் கலக்கம் டிஜெக்ஷன் மயக்கம் சர்வே முதலிய எல்லா துன்பங்களிலிருந்தும் நிவிருத்தாக நிவாரணம் பெறட்டும். ஒரே ஒருத்தனுக்கு தருகிற கொஞ்சம் தீர்த்தம் இப்படி சர்வ ஜீவன்களின் கஷ்டத்தையும் போக்குமா என்றால், திரௌபதி அலம்பி வைத்திருந்த அக்ஷய பாத்திரத்தில் துளி போல ஒட்டி கொண்டிருந்த கீரையை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டார். உடனேயே துர்வாசருக்கும் அவருடைய 16,000 சிஷ்யர்களுக்கும் பெரிய சமாராதனை சாப்பிட்ட மாதிரி வயிறு நிரம்பி விட்டது என்று படிக்கிறோம் அல்லவா, அந்த மாதிரிதான் இதுவும். இவன் யாரோ ஒரு பஞ்சமன் என்று நினைக்காமல் பரமாத்ம ஸ்வரூபமாகவே அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு கொடுக்கிற போது அந்த பரமாத்மாவுக்குள்ளேயே அடங்கியிருக்கிற சகல பிரபஞ்சமும் அதனால் திருப்தியாகிறது. பாவம் பாவம் நிஜமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். தியாகத்தின் உச்ச நிலையில் இருந்து கொண்டு இப்படி ரந்தி தேவன் தன் பிராணனை ரட்சிப்பதற்கு அத்தியாவசியமாய் இருந்த தீர்த்தத்தையும் புலையனுக்கு கொடுத்தானோ இல்லையோ. உடனே முதலில் வந்த பிராமணன், அப்புறம் வந்த 4 வர்ணத்தவன், அதற்கு பின்னால் நாய்களோடு வந்த நாய்க்காரன், கடைசியில் வந்த பஞ்சமன், எல்லோரும் விஷ்ணு தூதர்களாக வந்து அவன் முன் தங்கள் நிஜ ரூபத்தை காட்டினார்கள். அவன் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாராயண தியானத்தில் மூழ்கிவிட்டான். இந்த மாய வாழ்க்கை ஒரு கணா மாதிரி அவனிடமிருந்து மறைந்தே போய்விட்டது என்று பாகவதத்தில் இந்த புண்ணிய சரித்திரம் முடிகிறது. சாதாரணமாக நம் புராணங்களிலோ மற்ற காவிய நாடகங்களிலோ கூட முக்கியமான பாத்திரம் ஹீரோ செத்து போனதாக முடியாது. ட்ராஜடி நம் சம்பிரதாயத்தில் இல்லை. மங்களமாக முடிய வேண்டும் என்று லோக ரீதியிலே சந்தோஷமாக ஒரு கல்யாணம், ஒரு பட்டாபிஷேகம் என்று இப்படி முடிப்பதுதான் வழக்கம். இராமாயணம், மகாபாரதம் இவற்றில் ஸ்ரீராமனும் பஞ்சபாண்டவர்களும் வைகுண்ட ஆரோகணம், ஸ்வர்க ஆரோகணம் பண்ணுவதாகவே வால்மீகியும் வியாசாச்சாரியாலும் மூல கிரந்தத்தில் முடிந்திருந்தும் கூட இப்போதும் ஒரு ஹரிகதை அல்லது உபன்யாசம் என்று நடக்கிற போது ஸ்ரீராம பட்டாபிஷேகம், தர்மராஜ பட்டாபிஷேகம் இவற்றோடு பூர்த்தி பண்ணி அதற்கு மேற்பட்ட அந்திம கதையை சொல்லாமலே விட்டுவிடுவதைத்தான் பார்க்கிறோம். துருவன், பிரஹலாதன் மாதிரியானவர்கள் பகவான் பிரத்யக்ஷமானதும் அவனோடேயே முக்தி அடைந்து விட வேண்டும் என்று பிரார்த்தித்தாலும் கூட பகவான் அதெல்லாம் கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதாகத்தான் பாகவத புராணத்திலேயே சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த ரந்தி தேவன் கதையில் மட்டும் விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள் என்று சொன்ன பின் உடனே பஞ்சமெல்லாம் தீர்ந்து விட்டது. ரந்தி தேவனின் பசி தாகம் எல்லாம் தீர்ந்து நெடுங்காலம் ராஜபாரம் பண்ணினான் என்று சொல்லாமல் மாயையே ஒரு சொப்னம் மாதிரி அவனை விட்டு ஓடி போயிற்று. பரலோகம் பரமபதம் என்கிறார்களே, அதற்கு போய்விட்டான் என்றுதான் அர்த்தம் ஏற்படுகிறது. அவனுடைய மகா தியாகம் நம் மனசில் நன்றாக உரைப்பதற்காகவே இப்படி மங்கள முடிவை மாற்றி சொல்லியிருக்கிறார் போல் தோன்றுகிறது. இந்த லோகத்தின் சந்தோஷம் எப்படியும் சாஸ்வதமில்லை. கல்யாணம், பட்டாபிஷேகம் எல்லாம் தற்காலிக சந்தோஷம்தான். பகவானிடம் போய் சேருவதுதான் நிரந்தரமான மங்களம். அப்படி பார்த்தால் ரந்தி தேவன் கதைக்குத்தான் நிஜமான மங்கள முடிவு. ரந்தி தேவன் கதை மாறி இன்னொன்று பாரதத்தில் வருகிறது. ஸ்ரீ பெரியவர்களின் உரையாடல்களில் இருந்து ஒரு பக்தர் எடுத்த குறிப்புகளில் இருந்து இப்பகுதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் விஷ்ணு தூதர்கள் என்றே காண்கிறது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்திலோ மூவுலகின் அதீஸ்வரர்கள் என்று உள்ளது. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களாகிய திரிமூர்த்தியரையே பாகவதம் மூவுலக அதீஷராக கூறுமாதலால் பாகவத வியாக்கியாதாக்கள் மும்மூர்த்தியோ ரந்தி தேவனுக்கு தரிசனம் தந்ததாக கூறுகிறார்கள்.
ஆனால் முதலில் பிராமணன், பிறகு நான்காம் வர்ணத்தவன், அப்புறம் நாய்க்காரன், கடைசியில் தீண்டாதான் என நால்வரை சொல்லிவிட்டு அவர்களை மூன்று மூர்த்திகளாக குறிப்பிடுவது எப்படி பொருந்தும் என புரியவில்லை. நாயை பிடித்து வந்தவன், நீர் கேட்டவன் ஆகிய இருவரும் ஒருவனாகவே இருக்கலாம். ஸ்ரீ பெரியவர்கள் விஷ்ணு தூதர்கள் என்று கூறியிருப்பாரே ஆகில் இவ்வித சங்கைகளுக்கு இடமே இல்லை.